Assalamualaikum friends, welcome to Dayami Farm. இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல்ல மாவு எதுவும் பிசைக்காம அதாவது அவன் எதுவுமே இல்லாம சூப்பரான சுலபமான முறையில் வெறும் 20 நிமிஷத்துல பப்ஸ் எப்படி பண்ணலாம் friends பார்க்க போறோம் முட்டை பப்ஸ். இது நம்ம வந்து வீட்டில் இருக்க சுலபான பொருட்களே பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான சுலபமான சட்டுன்னு செய்யக்கூடிய அந்த சீக்ரெட் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு. உப்பு தேவையான அளவு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், தனியா மசாலா 1 டேபிள்ஸ்பூன். இவ்வளோ தான் வணக்கிறதுக்கு. முட்டை நான் இன்றைக்கி வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி முட்டை பப்ஸ் பண்ண போகிறதுனால 3 முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம 6 பப்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி மாவு எதுவுமே பிசையாமல் சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு, அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடவே நான் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வித கெட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு லிக்விட் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க வீட்டில் வந்து முட்டை பப்ஸ் இந்த லாக்டவுனில் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த லாக்டவுனில் ரொம்பவே சுலபமாக நம்ம வந்து வீட்டிலே பண்ணி முடிச்சிடலாம். மாவு எதுவும் பிசையாமல் அவன் இல்லாமல் வெறும் 20 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஸோ கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த வித கெட்டியும் இல்லாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மாவு எதுவுமே பிசைய போகிறதில்ல. ஸோ நான் இந்த ஸ்டெப்பில் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி லிக்விடாக நம்ம பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய், அந்த பச்சை மிளகாயோட ஆட் பண்ணிக்கப்புறமா வெங்காயம் வந்து வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். சட்டுன்னு வதங்கும் இல்லையா. இப்போ வதங்கி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா ஈவனாக எல்லா வெங்காயத்துக்கூட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜீரணத்துக்காகவும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத இதை நம்ம இதில் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து வெந்தாச்சு, வெங்காயமெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட மசாலா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம இன்றைக்கி வந்து தோசை மாதிரி தான் சுட போகிறோம், மாவு எதுவுமே பிசையாமல் இருக்கிறதுக்காக. அதனால் ஒரு பேனில் நம்ம வந்து 1 கரண்டி அளவுக்கு அந்த மைதா மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு தோசை மாதிரி வரும். இது வந்து நல்லா வந்து வேகணும். பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து வெந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து பப்ஸ் செய்கிறது வந்து லேயர் பப்ஸ் நம்ம வந்து பொதுவாகவே கடையில் வாங்கினா நல்ல லேயராக தான் இருக்கும். ஸோ லேயர் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து 2 தோசை செய்யணும். உங்களுக்கு லேயர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 தோசையிலேயே நீங்கள் மசாலா எக் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லேயராக பண்ணுறதுனால நான் 2 தோசையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் நம்ம மற்ற பப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தோசை போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா ஃபர்ஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மசாலா, அதுக்கு மேலே முட்டை, அதுக்கு மேலேயும் லைட்டாக மசாலா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் சுடுசுட இருக்கணும். சுடுசுட இருக்கும்போது நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும், அப்போ தான் நல்லா ஒட்டும். அப்படி ஒட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து மைதா 1 டேபிள் ஸ்பூனும் தண்ணி 1/2 டேபிள் ஸ்பூனும் போட்டு நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த ஃபோல்டு பண்ண பகுதி வந்து கீழே போயிடணும். அப்போ தான் நம்மளோட பப்ஸ் நல்லா உடையாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் நம்ம நல்லா இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டான பப்ஸ் சட்னி பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.